ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான, அழகான, கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 250 கிராம் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். வெண்டைக்காவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியை வந்து நம்ம லைட்டாக துணியில் தொடச்சி வச்சிடணும். வெண்டைக்காய் மேலே தண்ணி இருந்துச்சுன்னா நல்லா கிறிஸ்பியாக வராது. அதுக்கப்புறமா வெண்டைக்காயோட மேலேயும் கீழேயும் நம்ம கட் பண்ணிடலாம், இது வேண்டாம். அடுத்தது வெண்டைக்காய் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதைகள் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் நம்ம இதோட பொரித்தோம் அப்படின்னா எண்ணெயில் போய் சீக்கிரமாக அழுக்காயிரும். அதனால் இந்த விதைகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் ஃபுல்லாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சமாக எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து கட் பண்ணணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப மெல்லிஸாக போட்டாலுமே வந்து சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். எல்லாத்தையுமே அழகாக கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாதி எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நம்ம கலந்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்தா எல்லாத்துலேயுமே அழகாக பைண்ட் ஆகும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கேற்ப மிளகாய் தூள். நான் வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். காரம் குறைவாக போதுன்னா 1 டீஸ்பூனே சரியாக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கடைசியாக கொஞ்சமாக மிளகு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் நல்லா கலந்து வச்சிடலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கூடவே 4 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்துடலாம். எப்போவுமே கொஞ்சம் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும், அதனால் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளிச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம், ரொம்ப குறைவாக போதும். சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா எல்லா மாவுமே வந்து அழகாக அந்த வெண்டைக்காவோட பைண்ட் ஆகிரும். ரெடியாக இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் வந்து மிதமான சூடில் இருக்கணும், குறைவான சூடில் இருக்கக்கூடாது, அதனால் ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரே டைம் நம்ம ஃபுல்லாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கிறிஸ்பி ஆகாது, அதனால 2-3 பேட்சாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப அழகாக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுத்து வெளியே வைக்கணும். டடா, நம்மளோட வெண்டைக்காய் குர்குரேலாம் அவ்வளோ அழகாக சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவையர் மகள் மலரட்டும்.